சோசியல் மீடியாவில் ஒரு வைரலான புகைப்படம் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அந்த புகைப்படத்துக்கு சொந்தக்காரர் சாக்கி ஜான் அப்படிங்கிறாங்க. ஒரு கிழட்டு சிங்கத்தை பற்றிய கதையை தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஆனால் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறை தெரியாது. அந்த விதிமுறைகளை எல்லாத்தையும் தளர்த்துட்டு ஒருத்தன் வெளியில் வர்றான் அப்படின்னா அவன் அந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி எல்லாருக்கும் தலைவனாக இருப்பான். அப்படிப்பட்ட கலைகளின் தாயகமாக இருக்கக்கூடிய சைனாவினுடைய தலைமகன் தான் சாக்கி ஜான். அவரை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே முட்டாள்களுடைய தினம்பாங்க. ஆனால் அதே மாதத்தில் 7ஆம் தேதி பிறந்தவர் தான் நம்ம சாக்கி ஜான். அப்படிப்பட்ட அந்த மனிதன், அவருடைய நிஜ பேர் கூட ஜாக்கி கிடையாது. அவருடைய அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் வேறு. ஆனால் ஒரு கட்டிட தொழிலாளியாக அவர் வேலை பார்த்ததுனால அங்கே இருக்கக்கூடிய ஜாக்கியின் மீது அவர் தொங்கிய காரணத்தினால் அவருக்கு ஜாக்கின்னு பேர் வச்சாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு பட்டப்பெயராகவே மாறிடுச்சு. வாழ்க்கையில் எவ்வளவோ பட்டங்கள் வந்து அவருக்கு கொடுக்கணும்னு மற்றவங்க முயற்சி பண்ணால் கூட, நம்ம ஊரில் உலக நாயகன், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியான பட்டங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, அப்படி வாழ்க்கையில் எந்த விதமான பட்டத்தையுமே தன்னுடைய பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ சேர்க்காதவர் தான் இந்த சாக்கி ஜான். வாழ்க்கையில் இவர் பெரிய பணக்காரர் வீட்டு பிள்ளையாக இருப்பார் போல், பெரிய ப்ரொடியூசருடைய பிள்ளையாக இருப்பார் போல, அதனால தான் இவருக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு மட்டும் ஜாக்கி ஜானை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. வாழ்க்கையில் பிறக்கும் போதே பல்வேறு விதமான துயரங்கள் எல்லாம் சந்தித்து பிறந்தவர் தான் இந்த ஜாக்கி ஜான். அம்மாவோட கருவறையில் எவ்வளவு நாள் நம்ம இருப்போம்? 9 மாதம் 10 மாதம். நம்ம ஊரில் 10 மாதங்கிறது கணக்கு, ஆனால் 9வது மாதத்துலேயே உள்ள பிறந்துடும். ஆனால் ஜாக்கி சான் 12 மாதம் ஆகியும் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியில் வரவே இல்லை. இதை பார்த்து துடிச்சு போனால் அம்மாவும் அப்பாவும் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாங்க, சரி அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு குழந்தையே எடுக்கிறாங்க. அன்றைக்கு தேதிக்கு 1000 ரூபா கூட இல்லாமல் தான் ஜாக்கி ஜானுடைய அப்பா அம்மா அந்த குழந்தையை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 5.5 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஜாக்கி ஜானை அப்படியே வாங்கிக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் பெத்த மனசு எப்படி விடும்? அதனால் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைய வளர்த்துறணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இருந்தது என்னவோ ஆஸ்திரேலியாவில், பிள்ளை வளர்ந்தது என்னவோ சீனாவில். சீனாவில் ஹாங்காங் அப்படிங்கிற அந்த இடத்துல ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றார். அப்பா ஒரு உளவாளி, அம்மா ஒரு ஸ்மக்லரு. இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில் காதல் போக்குது. கைது பண்ண போன இடத்துல வந்து ஜாக்கி ஜானுடைய அப்பாவுக்கு அவங்க அம்மா மேலே காதல் வந்துடுது. ஸோ இரண்டு பேரும் இணைந்து ஜாக்கி ஜான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு குழந்தைய உலகத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்மக்லருடைய குழந்தை, ஒரு உளவாளியினுடைய பையன், எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக வந்து நிற்கிறாங்க இன்றைக்கி. அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழணும், அடுத்த தலைமுறையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஜாக்கி ஜானுடைய வாழ்க்கையில் நிறையா இருக்குது. புரூஸ்லிங்கிற மனுஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு கேமராவால் கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு தன்னுடைய அடியால் எதிர் அவள இருக்கக்கூடிய நபர்களை கலங்கடிக்கக்கூடிய ஒரு அற்புத திறன் வாய்ந்தவர். தற்காப்பு கலைகளினுடைய கதாநாயகனாக அறியப்படக்கூடிய அந்த புரூஸ்லீட்ட இவரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காருங்கிறது பெருமை பொங்க அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். சாக்கி சான் நிறையா இடங்களில் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் அதை சுட்டி காட்டியிருப்பார். புரூஸ்லிங்கிற மா மனிதனோடு தான் சேர்ந்து வேலை பார்த்த நிமிடங்களையும் அவர் பதிவு செஞ்சிருப்பார். ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின சாக்கி சான் அவர்கள் புரூஸ்லி நடித்த படங்களில் அவர்கிட்ட அடி வாங்கக்கூடிய கேரக்டரில் நடித்தார். அதனால தானோ என்னவோ எப்படி நம்ம ஊரில் கவுண்டமணிக்கிட்ட செந்தில் அடி வாங்கி கற்றுக்கிட்டாரோ, அடி வாங்கி மக்களுடைய இதயங்களில் ஃபெமிலியர் ஆனாரோ, அந்த மாதிரியான ஒரு நபராக சாக்கி சான் அறியப்படுகிறார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு தான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் தம்மட்ட வந்து பேசுறது எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். அப்படி வந்து அடி வாங்கி அந்த ஜாக்கி ஜான் அப்படிங்கிற மனுஷன் புரூஸ்லியினோட தட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் அரங்கேறிச்சுன்னு பெருமை பொங்க பேசிப்பார். ஒரு புரூஸ்லி தான், ஒரு ஜாக்கி ஜான் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப உன்னதமான ஒரு மனிதனாகவே வாழ்ந்திருக்கார்.
ப்ரூஸ்லியினுடைய மறைவுக்கு பிறகு நீதாண்டா அடுத்து எல்லாம் அப்படின்னு சொன்னவங்க கூட ப்ரூஸ்லி மாதிரி யோசிச்சுட்டு என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொன்னார். ஆனாலும் எல்லா டேரக்டர்ஸுக்கும் அவர்கிட்ட வந்து நின்றப்போ இல்லை நீங்கள் அடுத்த ப்ரூஸ்லியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கான கதைக்களத்தை உருவாக்குறாங்க. ஆனால் பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்க. டேரக்டர்ஸ் ஜாக்கி சானை வச்சு எடுக்கும்போது ப்ரூஸ்லியாக பார்த்ததுனால ப்ரூஸ்லி மறுபடியும் பிறக்க முடியல. ஆனால் ஜாக்கி சான் அப்படிங்கிற மனுஷனை ஒரு டேரக்டர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கண்டுபிடிச்ச அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறுது. த ட்ராகன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார் ஜாக்கி சான். ஒரே ஒரு டேக் சரியாக வரலைங்கிறதுக்காக 2500-2900 முறை வந்து ஒரு டேக்கை வந்து எடுத்தாங்க. மறுபடி மறுபடி அகைன் அண்ட் அகைன் ஒரு விஷயத்தை வந்து மறுபடி மறுபடி எடுத்தாங்க ஒரு காட்சிக்காக. அப்போது எத்தனை முறை அவர் மெனக்கெட்டுருக்காரு அப்படிங்கிறத யோசிச்சுப்பாரு. ஒரு பெரிய பில்டிங்கு, அந்த பில்டிங்கிலேருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே யாரா துணிஞ்சு வர்றா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் நான் வரேன், ஏன் கீழே விழுந்தா உசுறு போயிருப்பா ஒரு டேக் தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாகசத்தை இத்தனையோ மாடி கட்டடம் 12th மாடி கட்டடத்தில் இருந்து விழுந்து குதித்து சாதனை படைக்கணும். அப்படிப்பட்ட சாதனை படைத்தவர் தான் இந்த ஜாக்கி சான். அவ்வளோ பெரிய கட்டடத்துலேருந்து எந்த கிரிக்கெட் விழுவான், ஆனால் இவர் வந்து உழுகிறது அப்படிங்கிறத தாண்டி நான் எந்த இடத்துல உழுந்தனோ அதே இடத்துல எந்திரிப்பேன் அப்படின்னு கமலஹாசனுடைய டயலாக்கை நிரூபித்து காட்டினவர் தான் இந்த ஜாக்கி சான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கலைஞன். ஆர்மர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு படத்தில் இவருக்கு ஏற்பட்ட காயத்தினால மண்டையோட்டில் வந்து அடிபட்டது. அந்த மண்டையோட்டத்தில் அடிபட்டதுனால அந்த பிளாஸ்டிக் பிளக் இருக்குல்ல, அதை கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் சுமந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த மனுஷனுக்கு 70 வயது, ஆனாலும் அவருடைய உடம்புல எல்லா இடத்துலையுமே அடிபட்டுருக்கு. இதை பார்த்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, எப்பா சாமி இந்த மனுஷனுக்கும் சரி இந்த மனுஷனுடைய டீமுக்கும் சரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே நம்ம எடுக்கவே கூடாது கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் ஜாக்கி சானை போட்டு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அடுத்த நாள் வந்து இவர் ஒரு படத்தில் நடிக்க போகிறாருனா இவர் உயிரோடு இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நடன கலைஞன், ஒரு பெரிய ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு பாராசூட் ஒரு படம் ஒரு பலூனுக்கு தாவணும் அப்படிங்கும்போது கீழே அம்புட்டு பெரிய உலகம் இருக்குது அதுக்குள்ளே விழுந்துருவோடா கீழே வந்து ஒரு ஷெட்டு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து அங்கே தாவி அதை நம்ம படமாக நிறைய இடங்களில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்படி பல்வேறு சாகசங்கள் படங்களில் நிகழ்த்தினவர் தான். ஒரு நல்ல கலைஞன் அப்படிங்கிறவன் தன்னுடைய ரசிகர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்களுக்காக ஆடக்கூடியவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞனாக மக்களுடைய மனதை ஈர்த்து காமெடி மூலியமாக அடி வாங்கிறதன் மூலியமாக வந்து ஒருத்தர் வெளியில் வர முடியும் அப்படின்னா இன்னைக்கு கவுண்டமணியும் செந்தில் இருக்கிற மாதிரி அன்னைக்கு தேதிக்கு ஜாக்கி சான் தன்னுடைய அற்புதமான அந்த காமெடி அப்படிங்கிற வித்தையினால் கூட இருக்கக்கூடிய கோ ஆர்டிஸ்டையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஃபைட்டர்கிட்ட அடி வாங்கக்கூடிய கேரக்டராகவே நடிச்சுப்பார். ஒரு ஹீரோவா அவன் வந்து இன்னொருத்தனை எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வில்லனை அடிக்க மட்டும்தான் செய்வான், அடி வாங்க மாட்டான் அப்படிங்குறேன். ஆனால் அப்படி கிடையாது ஜாக்கி சான். எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட அடி வாங்கியே ஃபெமிலியரானவர். அந்த அளவுக்கு வந்து அடிகளை வலிகளை தாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலைஞனாவன். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கணங்கள் நமக்கு புரியும். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான வாழ்க்கை வாழ்ந்தவர். நீ வந்து எப்படா நீ இவ்வளோ தூரம் ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து அவரை பார்த்து கேட்கும்போது மரியாதை தான் கேட்டாங்க. நானும் மரியாதையாக தான் சொல்கிறேன், இது மதுரை பாஷைங்கிறதுனால எப்படியா நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள். ஆனால் அவர் அதுக்கு பதிவு சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் மற்றவங்க தூங்கும் போதும் நான் உழைச்சிக்கிட்டு இருப்பேன் அதனால தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு. அப்போது இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடினார்ல, அதனால தான் 70 வயசுலையும் அந்த கிழட்டு சிங்கம் இளமையாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது. நரைத்த ஒவ்வொரு முடிகளுக்குள்ளேயும் 1000 கதைகள் இருக்கிறது. அந்த கதைகளுக்குள்ளே பெரிய காயங்கள் இருக்கிறது. அந்த காயத்துக்குள்ளே ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளுக்குள்ளே தான் அந்த மனுஷனுடைய பெரிய வெற்றி அடங்கி இருக்கிறது. அந்த வெற்றியினுடைய முகவரிக்கு பேர் தான் ஜாக்கி சான். இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு எத்தனை மொழி தெரியும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு 7 மொழி தெரியுமா? ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் நடிக்க வந்தப்போ அவருக்கு எந்த மொழியுமே தெரியாது. நம்ம லண்டனில் இருக்கக்கூடிய ராணி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தும் போது கூட ஒரு நல்ல கதை சொல்லுவாங்க.
அது நடந்ததா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ராணியை மீட் பண்ண போகும்போது இவர் சில வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு போனதாகவும், வாழ்த்துறதுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவருக்கு அந்த வார்த்தைகள் மறந்து போனதாகவும், ராணி இவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எதிர்பார்த்தப்போ இவரால் அந்த ஆங்கில வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க தெரியாமல் மௌனமாக நின்றதாகவும், அப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான நிகழ்வு ஜாக்கி சானுக்கு நடந்ததாகவும், அதற்கு பிறகு அவர் ஆங்கில மொழிகள்லாம் கற்றுக்கிட்டு ஏன் ஏழு மொழிகள் வந்து இன்ன வரைக்கும் ஜாக்கி ஜானுக்கு அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. தன்னுடைய மகனை வந்து சரியாக அவர் வளர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதன் காரணமாக தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிட்டார். எதற்காக எழுதி வச்சார் அப்படிங்கிறது தனிக்கதை. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், என்னுடைய மகன் இந்த என்னுடைய உழைப்பில் அவன் பெரிய ஆளாகக்கூடாது, அவனுடைய உழைப்பில் தான் அவன் பெரிய ஆளாகணும். அப்போது உழைக்காமல் அவனுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல, அதனால் இந்த பணம்ங்கிறது போதைப்பொருளை ஒழிப்பதற்காக நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இவர் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அகில உலகத்திற்கான ஒரு தூதராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு கௌரவ ஆஸ்கர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஸ்கர் அப்படிங்கிறது எல்லா கலைஞனுடைய கனவு. ஆனால் இவருக்கு எந்த படத்துலையும் சிறப்பான நடிகர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்படலை, மாறாக கௌரவ ஆஸ்கர் விருது கொடுக்கப்பட்டது. ஆஸ்கர் விருதுகளை நோக்கி அவர் வேலை செய்யவில்லை, மாறாக அவர் பர்ஃபெக்ஷனை நோக்கி வேலை செஞ்சார். எந்த ஒரு மனுஷன் பர்ஃபெக்டாக ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறானோ அவனோட வீட்டு முகவரியை எளிமையாக நிச்சயமாக வெற்றிங்கிற அந்த வார்த்தை வந்து தட்டிக்கிட்டே இருக்கும். நீ எத்தனை தடவை மூடி வச்சாலும் சரி, அந்த பர்ஃபெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி ஒருத்தன் ஓடும்போது எளிமையாக அவனிடத்தில் வெற்றிங்கிற வார்த்தை வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் ஜாக்கி சான். தற்காப்பு கலையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்ஃபு அப்படிங்கிற வார்த்தை, நம்முடைய போதி தர்ம சைனாவில் கொண்டு போய் சேர்த்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலேயே பாடமாக்கி தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஆசியாவிலிருந்து ஒரு மனுஷன் கிளம்பினாருன்னா அது ப்ரூஸ்லி. அவர் விட்டுட்டு போன பாதையை உலக மக்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுவர் தான் இந்த ஜாக்கி சான். உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுலேருந்து தொடங்கி உள்ளத்தையும் மனசையும் நேர்மையான ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு கலையை வாழ்க்கையில் அடிப்படையாக தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. பயிற்சி மட்டும்தான் வந்து ஒரு மனுஷனை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்தும். நீ எத்தனை உன்னோட பெஸ்ட் ஃபைட்டு எது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஃபைட்டு இருக்கும்ல அதுதான் என்னோடய பெஸ்ட்டு ஃபைட்டு அப்படிம்பார். அப்போது ஏதோ ஒன்று அவர் தேடி தேடி வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கார். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத விட நமக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மை நோக்கி தெரிந்து கொள்வதற்காக வந்து நிற்கும். அதை எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு நல்ல விடயங்களை கடத்தலாங்கிறது தான் இந்த மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.